நான் ஓவியம் வரைவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு? ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த ஓவியம் வந்து டெய்லி என்னோடவே வரைஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சிரமமா இருந்துச்சு. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் சௌமியா தான் இருக்காங்க. வணக்கம். எப்போதுமே ஓவியம்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும், நான் ஓவியம் வரைவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சி தர மாட்டாங்களா, நம்மளை வந்து போர்ட்ரேட்டாக வரைஞ்சி தர மாட்டாங்களா அப்படிங்கும்போது, உங்களுக்கு இந்த ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு? ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த ஓவியம் வந்து டெய்லி என்னோடவே இருந்திருக்கு. எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ என்னோட நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராயிங்ஸ் தான் இருக்கும். எழுதுறத விட நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். அட் சம் பாயிண்ட் நம்ம கேரியர் அப்படின்னு வரும்போது ப்ரொஃபஷ்னலாக அந்த ஸ்கில்லை மாத்துறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் யாராச்சும் ஒருத்தர், நீ இது பண்ணிட்டு இருக்க, இது ஆனால் நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜில் வந்து டிப்ளமா ஒன்று பண்ணேன் விஷுவல் மீடியாவுக்கு. ஆஃப்டர் தட் ஒரு மென்டர் ஒருத்தர் பேர் ஜெயராஜ், அவர் தான் சொன்னார், அம்மா இது வந்து ஒரு ஸ்கில், இது ப்ரொஃபஷ்னல் ஸ்கில், இது எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர் ஆகலாம், இல்லை கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், கேரக்டர் டிசைனர் ஆகலாம், நிறைய ஸ்கோப் இருக்குது. எனக்கு ஓவியரா இருக்கும் பொழுது அந்த திருக்குறளை வச்சு வரையணும்னு தோன்றதுல எல்லாருக்கும் இது தோணாது இல்ல? அது எப்போ தோணுச்சு? ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக அதுலேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு இல்லஸ்ட்ரேஷனாகவோ இல்லை ஒரு பெயிண்டிங்காகவோ மாற்றுறதுல தான் என்னோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை அது நீங்களாம் எடுத்துக்கிட்டதா? அது ஒரு ஜாப், இல்லஸ்ட்ரேட்டர் ஜாப். ஸோ போயட்ரியை வந்து மாற்றணும், ஸ்கிரிப்டை வந்து ஸ்டோரி போர்டாக மாற்றுறது, அந்த மாதிரி டெக்ஸ்ட் இன்டு விஷுவல் மீடியம்ங்கிறது என்னையும் அறியாமல் அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜோன்லேயே இருந்துச்சு. நான் பிஜி பண்ணும்போது எனக்கு ரிசர்ச்சில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஸோ நான் பிஹெச்டி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் என்ன எதை பற்றி பண்ண போகிறோன்னும் போது நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே பண்ணுவோம். டெக்ஸ்ட்லேருந்து விஷுவல் மீடியம்க்கு வர்றத ப்ராசஸை பற்றி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் போது சில ரிசர்ச் பேப்பர்ஸ் படித்தேன். ஓகே. ஸோ ஒரு 4 வரை போயம் அதை வந்து ஒரு பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணது அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம இது தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு 4 வரை போயம் எடுத்தே அவங்க ரிசர்ச் பேப்பர் பண்ணும்போது நம்ம இலக்கியத்தில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்கு. இல்லை இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, திருக்குறள் 2 அடி தான். அது வந்து உலகத்தில் உள்ள இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அந்த 2 அடியில் சொல்லுதுங்கிறது பெரிய விஷயம். அது அந்த 2 அடியும் ஒரு ஓவியமாக ஆக்கணும்னு நினச்சிக்கோங்க, அது இன்னும் பெரிய விஷயமாக பார்க்குறேன். இப்போ நம்ம இலக்கியம்னு முடிவு பண்ண உடனே எனக்கு தோணுது திருக்குறள் தான். அந்த டைமில் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் தமிழை நல்லா கற்றுக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு இல்லை.
ஸோ ஒரு டிகிரி முடித்தோம் அடுத்து ஜாபுக்கு போகணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அதை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணுறது. அந்த கம்யூனிகேஷன் தான் முதலாக இருந்துச்சு. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும்போது அதையே தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ் வந்து நம் தமிழ் மொழி தாண்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்துச்சு, நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம், நமக்கு என்னெல்லாம் தெரியும், அப்போது நம்ம எப்படி இருப்போங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. மூவிஸ்லலாம் கூட நான் பெரிய மூவி பஃப், நிறைய மூவிஸ் பார்ப்பேன். எனக்கு விட்லாச்சாரியா படம்னா ரொம்ப பிடிக்கும், மாயாஜாலம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த காலத்து, கிங் ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நிறைய ராஜாங்களை பற்றி மூவி, 1000 தலைவாங்க, பூர்வ சிந்தாமணி, என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதோட பிளாட்ஸ். ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி மூவிஸ் வரதே ஃபுல்லாக வந்து ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், த்ரில்லர், த்ரில்லர். இப்போ வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஹாரர், ஹாரர் காமெடி, அதுலேயும் ஒரே ஸ்டோரி லைன் தான் மோஸ்ட்லி இருக்கு. ஓரளவுக்கு ஹிட் ஆகிற எல்லாருக்கும் திரும்பி பார்க்குற வைக்கிற பிளாட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ரூட்ஸை டச் பண்ண ஸ்டோரி லைன்ஸ் தான். அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்திருக்குன்ற கேள்வி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை பார்க்கும்போது தான் ஆர்வத்தை வந்து தூண்ட முடியும். ஏன் நம்மளதுல அந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது, ஒரு ஆர்வம், ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அப்போதான் ஓகே, நம்ம ஏன் இலக்கியம்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம முதல்ல திருக்குறள் எடுத்து பண்ணுவோம், அதுதான் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது உள்ள நிறைய இருக்குன்னு தெரியும், என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நானும் செய்யுளுக்கு படிச்சது அதோட சரி ஓகே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், சரி நாமளும் கற்றுப்போன்ற ஆட்டிடியூட் தான். இப்போவும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன் திருக்குறள் டெய்லி. 1318 ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்களா? இன்னும் 30 தொடல் இல்லை. ஆமாம், இன்னும் 30 இருக்கு. ஓகே ஓகே. 10 நாள், 15 நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு, சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. முதல் 100 நாளில் வந்து டைம் மேனேஜ் பண்ணுறது அது ரொம்ப யோசிக்கணும்ல, அந்த குரலுக்கு உயிர் ஊட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல வந்து நான் ரொம்ப பெருசாலாம் ட்ரை பண்ணல, ஒரு 15x15 சென்டிமீட்டர்ல தான் ஆரம்பிச்சேன். முதல்ல இதை முடிப்போம் பொறுமையா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் A4 ஷீட்டுக்கே நான் வந்தேன். இதை விட சின்னதா தான் இருக்கும், நம்மளால முடியுமான்னு தெரியாம பெரிய அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதனால நான் சின்னதா தான் ஆரம்பிச்சது. அந்த 15x15 சென்டிமீட்டருக்குள்ள அந்த குரலை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நான் நிறைய சரியலிசம் யூஸ் பண்ணேன், மெட்டஃபோரிக்கல் ரியலிசம் யூஸ் பண்ணேன். இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல கண்ணீர் சொல்லுவோம், பாம்புக்கா அதுன்னு சொல்லுவோம். ஸோ மக்களுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் சொன்னால் சட்டன் புரிஞ்சிடும், சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ நல்லது கெட்டதுங்கிறதுக்கு அவங்க பழக்கத்தில் எதை நல்லதாகவும் எதை கெட்டதாகவும் பார்க்குறாங்களோ அதை ஓரளவுக்கு கிராஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ டெக்னிக்கலி சில விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இட் ஸ்டில் எக்ஸைட்டிங், இப்போ வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே, புரியுது. ஏன்னா வாழ்வியல்லேருந்து எடுத்து செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கல்ச்சரில் எப்படி அவங்க இருந்தாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அந்த வார்த்தையை எப்படி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அது ரொம்ப சிரமமான விஷயந்தான். அதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு சில ஓவியத்தை எடுத்து மட்டும் நீங்கள் குரலாக சொல்கிறேன்னு சொன்னீங்க, இந்த ஓவியத்துக்கு என்ன குரல், என்ன பொருள்? இது வந்து ஆக்சுவலி ஸ்பெஷல், இந்த அதிகாரமே ஸ்பெஷல். நான் பெருசாக திருக்குறள் எப்படி வரைய போகிறேன்ற பிளான்லாம் இல்லை. ஆனால் சில அதிகாரங்களுக்கு ஜெண்டரை தாண்டி வரைஞ்சிருப்பேன், இது இந்த ஜெண்டர் தான் கண்டுபிடிக்க முடியாது. சில குரல்ல வந்து யூனிவர்ஸ் இருக்கும், உடம்பு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து ஃபுல்லா யூனிவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு அதிகாரத்துக்காச்சும் காமம் முக்கியமா, காமத்தை பால்ல இது மனுஷங்களுக்கு இது மட்டும் கிடையாது அப்படின்னு, எல்லா உணர்வுகளும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது. அது சொல்லணும் அப்படின்னு எனக்கு அப்பத்துல இருந்தே தோணிட்டே இருந்துச்சு. அதிகாரம் நிறை அழிதல், 1260 குரல். நினந்தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ, புனந்தூடி நிற்பேன் எனல்.
நெருப்பிலிட்ட கொழுப்பை போல் உருகிடும் நெஞ்சமுடையவர்கள் கூடி கழித்த பின் உடல் கொண்டு அதில் உறுதியாக இருக்க முடியுமா? ஸோ இது இந்த இன்பத்து பால் மேலே ஒரு பிம்பம் இருக்கும்ல எல்லாருக்கும், இது வந்து உடல் சார்ந்தது பேசக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக உடச்சிருச்சு இன்பத்து பாலை நான் படிக்க ஆரம்பித்ததுல இருந்து. இப்போ இது உடல் சார்ந்ததாவோ இல்லை வெறும் காமம் மட்டும், உடம்பு சார்ந்த காமம் மட்டும் பேசுறதாவோ எனக்கு எப்பவுமே தெரிஞ்சதில்லை. இது மனசையும் நிறைய பேசும். எங்க எப்ப உடம்பு பத்தி பேசினாலும் ஒரு கடைசி புள்ளி வந்து மனசுலதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த பாண்ட தான் பேசும். மற்ற உயிரினங்களை வச்சு வரையணும் அப்படின்னும் போது நான் பாம்பை சூஸ் பண்ணுவேன். அது அது எதனால? அது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஆனே அந்த மீட்டிங் ப்ரொசீஜர் வேறு வேறையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரலுக்கு மயிலுடைய மீட்டிங் ப்ரொசீஜர் வரைஞ்சிருந்தேன். இது உன்னோட மோஸ்ட் ஃபேவரட் குரல் காமத்து பா. ஓகே, 1256 குரல் அது. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எச்சென்னை உற்றதுயர், வெறுத்து பிரிந்ததையும் பொறுத்து கொண்டு அவர் பின்னே செல்லும் நிலையை என் நெஞ்சுக்கு ஏற்படுத்திய காதல் நோயின் தன்மை. ஆணோட மனநிலையை குறிக்குது இது. என்னதான் நீ என்ன வந்து டார்ச்சர் பண்ணாலும் சண்டை போட்டாலும் உன் பின்னாடியே நான் வருவேன் அப்படிங்கிறது தானே இது. நம்ம சின்ன வயசுல நமக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க, மழை வந்தா மயில் வந்து ஆடும், ஆனா அது ஒரு மீட்டிங் ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுதான் இருக்கு. அந்த ரொம்ப பார்க்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஆண்மையில் தோகை வரிச்சு ஆடும் போது எனக்கு புல்லரிச்சிடும், எல்லாருக்குமே புல்லரிக்கும். அந்த உடம்பு ஃபுல்லா அப்படியே செலுத்து, அந்த கலர் எல்லாம் அப்படியே ஷைனிங்கா மாறி நமக்கு இம்ப்ரெஸ் ஆயிடும். ஆனா பெண்மயில் இம்ப்ரெஸ் ஆகாது. ஆனா அந்த பெண்மயில் ரெண்டு மூணு பெண்மயில் இருந்தாலுமே சரி திரும்பி கூட பார்க்காது. இந்த மொமெண்ட் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இந்த குரல் படிச்ச உடனே எனக்கு மைண்ட்ல வந்தது இதுதான். எனக்கு இந்த இந்த மயிலோட நிலை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விளக்கத்தை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? கலைஞர் அவர்களோட விளக்கம் ஏன் அது முன்னெடுப்பா நம்ம அதை எடுத்து பண்ணணுங்கிற ஒரு சொன்னேன் இல்லையா, எனக்கு ஆரம்பத்துல வந்து ஜெண்டர் இல்லாம நான் வரைய ஆரம்பிச்சேன். எந்த ஜெண்டர்னு தெரியாது, ரெண்டு உயிர் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா உரையில ஆணன் இருக்கும், குரல்ல வந்து பாலினம் இருக்காது, உரையில இருக்கும். ஆனா கலைஞரோட உரையில பெரும்பாலும் எந்த பாலினமும் அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. அது உணர்ச்சிக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஏன்னா அவர் வந்து கலைஞர், கலைஞர். ஆமா, அதனாலதான் அவரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குள்ள, என்ன குரல்ல வந்து எந்த பாலின பேதமும் இல்லை, ஆனா உரையில வந்து இன்னும் மட்டும்தான் இருக்கு. கோவம் கூட வந்திருக்கு. என்ன கோவம்னா, அந்த காலத்துல கூட பொண்ணுங்க வந்து கல்யாணம் அதுக்கு மட்டும் தானா, மனைவி மனைவினா எப்படி இருக்கணும், உங்க குடும்ப மானத்தை வந்து அவங்க தான் காப்பாத்தணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாமே உங்களாலதான் நடக்கும், நீங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுதந்திரமே இல்லையே வள்ளுவரே உங்க எழுத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல கோவம். வள்ளுவர் மேல கோவம்ன்றத விட ஒரு ஆதங்கம், நம்ம அப்படிதான் இருந்திருக்கோமா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளவுதானா அறம் பேசுறதுக்கோ வீரம் பேசுறதுக்கோ ஒரு அரசு நடத்துறதுக்கோ, அது பத்தி எல்லாம் எதுவுமே இல்லையே பெண்களை பத்தின்னு பெரிய கோபம் இருந்துச்சு. ஆனா இன்பத்து பல்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டாப்புல. ஓகே, அது அது ஓவியம் ஆகும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வியூவில் ஒரு விஷயம், நீங்கள் படித்த விஷயம் அது ஒரு ஓவியமாக வரும்பொழுது உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா? இருக்கு. என்ன அதிகாரம் உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு அதிகாரமாக இருந்துச்சு? புலால் உண்ணாமை. எக்ஸாம் கட்டி எடுத்து நானே சதக் சதக்கு குத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த 10 குரல் ஒரு 100-200 குரல் தாண்ட பிறகு எனக்கு அந்த கேள்வி பெரிய கேள்வியாக இருந்துச்சு, யார் இவர் அப்படி இருந்துச்சு. எப்போ நான் திருவள்ளுவர் யாருன்னு படிக்க ஆரம்பிச்சனோ, ஸோ அவர் பேர் நமக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது, எந்த ஐடென்டிட்டியுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த திருவள்ளுவர் உருவம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக குழந்தைங்களை ரீச் பண்ண முடியும். இவர் தான் காட்டுறதுக்கு நமக்கு ஒரு உருவம் வேணும், அதோட முக்கியத்துவம் தெரியும். திருக்குறள் அத்தனை பேரை போய் ரீச் பண்ணியிருக்கு, அத்தனை விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அந்த
அந்த மக்களுக்கும் திருக்குறளுக்குமான அந்த பாண்டை நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் புரியுது, எழுத்துக்கு உயிர் கொடுத்தா அது எது வரைக்கும் போகும், அதுவும் முக்கியமாக திருக்குறள் போன்ற ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு. அது அப்படின்னா சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்து புறநானூறு அகநானூறு வெட்டத்தொகை பத்து பாட்டு. பெரிய ஆசை என்னன்னா எல்லாரும் வர்றது, கிட்ஸ் எல்லாரும் வரணும், எல்லா எக்ஸ்டர்ஸும் வரணும், எடுங்க எல்லா லிட்ரேச்சரையும் கையில் எடுங்க. எனி ஆர்ட் ஃபார்ம் படிக்கிறதுக்கு இது ஒரு வே கூட இல்லை, நம்ம படிச்ச மாதிரி மாச்சு, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு புது விஷயம் கிரியேட் பண்ண மாதிரி மாச்சு. இல்ல இதை பாட்டா மாத்துங்க, மூவியா மாத்துங்க, அது நீங்க திரும்ப புதுப்பிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போயிருங்க எப்படியாச்சும். ஓகே, அந்த வேலையை நீங்க தொடங்கியிருக்கீங்க, இன்னும் உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் தொடங்கணும். இன்னும் குரல் முடியலை, குரலுக்கான அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் நிறைய குரல்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் ஒரு பள்ளியில் மாற்றம் வந்திருக்கு, வாழ்க்கையை அவன் இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட வேலை உங்களை இந்த வெளி உலகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாறிட்டு இன்ட்ரோவர்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு அதிகமாக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் நிறைய முன்னேறணும். நன்றி.